அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்கை முடக்குவோம் அமைச்சர்கள் வர முடியாத நிலையை ஏற்படுத்துவோம் பகிரங்க எச்சரிக்கை கோர விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் பலி சிறுவன் படுகாயம் வவுனியாவில் இருந்து பாதுகாப்பற்ற பயணம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு இலங்கை ஊழல்வாதிகளை நாணய தெரிவு செய்வதற்கான ரகசிய வாக்கு சீட்டுகள் அளிப்பு வளங்கள் வேலை நிறுத்தம் இன்று முதல் ஆரம்பம் மறு அறிவித்தல் வரை சேவைகள் முடக்கம் இலங்கையில் தனியார் மயமாகும் அரசு நிறுவனங்கள் விரிவான செய்திகள் புத்த சாசனம் அமைச்சர் பிதுர விக்ரமநாயக்க ஒரு இனவாதி என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடுமையாக சாடியுள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கில் அங்கு மலைகளை கண்டாலும் புத்தரை அமர வைப்பதுதான் வேலை என சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தொல்லியல் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் இனவாத செயற்பாடுகளை நிறுத்தாவிட்டால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை முடக்குவோம் இனவாத அமைச்சர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பெற முடியாத நிலையை ஏற்படுத்துவோம் எனவும் எச்சரித்துள்ளார் மொனராகலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் சிறுவன் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளவாய தனமவில் வீதியில் பயணித்த முச்சக்கரவண்டியுடன் எதிர் திசையிலிருந்து வந்த கெப் வண்டி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களில் முச்சக்கர வண்டியின் சாரதியான நாற்பத்தி நான்கு வயதான போலீஸ் சார்ஜென்ட் அவரது நாற்பத்தி ரெண்டு வயது மனைவி மற்றும் எழுபது வயதுடைய தந்தை ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது முச்சக்கர வண்டியில் பயணித்த பதினோரு வயது சிறுவன் படுகாயமடைந்து மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் விபத்து தொடர்பில் கெப் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் இப்போது கொடிபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவனியாவிலிருந்து சட்டி நோக்கிச் சென்ற அரச பேருந்தில் போதிய இடவசதியின்மையால் இரவு வேளையில் பாதுகாப்பற்ற விதத்தில் பலர் பயணித்துள்ளமை தெரிய வந்துள்ளது இதேவேளை பேருந்தில் அதிக சன நெரிசல் காரணமாக சிலர் பொதிகள் வைக்கப்படும் பகுதியில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் எனவே குறித்த பகுதிக்கு மாலை நேரத்தில் போதியளவு பேருந்து சேவையினை ஏற்படுத்தி தருமாறு பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் தமிழ் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு கல்விமானி பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதற்கமைய வடக்கு வடமத்திய வடமேல் சப்ளகமுவ தென் மற்றும் மேல் மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான கல்வி பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடுகள் போதாமையினால் மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களுக்கான கல்விமானி பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவையில் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்காக அனுமதி வழங்கப்படவில்லை என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் செய்யும் பாரிய அளவிலான மோசடி மற்றும் ஊழல்களை கீழ்நிலை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் எவ்வித அச்சமமின்றி வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பமைப்பை விரைவில் தயாரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதுபோன்ற தகவல்களை வழங்கும் அரசு அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் சர்வதேச நாணய நிதியம் அரசுக்கு அறிவித்துள்ளது அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் செய்யும் மோசடிகள் அரசு அதிகாரிகளுக்கு தெரிந்தாலும் அந்த தகவலை யாருக்கும் தெரிவிப்பதில்லை என நீதியமைச்சர் விஜயதாஸ் விஜயதாச ராயபக்ஷ தெரிவித்துள்ளார் அவ்வாறு தகவல் கொடுத்தால் சம்பந்தப்பட்டவர் வேலைகளுக்கு நேரிடும் என்ற அச்சம் நிலவுகின்றது ஆனால் புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின் மூலம் அரசு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் செய்யும் மோசடி மற்றும் ஊழல்களை கீழ்நிலை அரசு ஊழியர்கள் அச்சமின்றி ரகசியமாக வெளிப்படுத்தும் வகையில் ஒரு அமைப்பு தயாரிக்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கலத்துறையில் ஒரு வாரத்திற்கு முன்னர் உயிரிழந்தவர் மீண்டும் நிலையத்திற்கு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புலத்சிங்கள பிரதேசத்தில் ஒரு வாரத்திற்கு முன்னர் தனது சகோதரர் விட்டதாக மரண நிவாரண சங்கத்திடம் கூறி இருபத்தாறாயிரம் ரூபாவை பெண்ணொருவர் மோசடியாக பெற்றுள்ளார் புலத்சிங்கள மொல்காவ பிரதேசத்தில் வசிக்கும் பெண்ணொருவர் கலவான பிரதேசத்தில் வசிக்கும் தனது கணவரின் சகோதரன் இறந்துவிட்டதாக ஏமாற்றி மோசடியாக பணம் பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற உயிரிழந்ததாக கூறப்பட்ட நபர் நிலையத்திற்கு சென்று பணத்தை திருப்பிக் கொடுத்துள்ளார் குறித்த நபர் உயிரிழந்ததாக கூறப்பட்டமையினால் மரண நிவாரண சங்கத்தின் மரண சடங்குகளை செய்ய தயாராகியுள்ளனர் எனினும் மரண நிகழ்வு வேறு ஊரில் நடப்பதாக கூறி தடுக்கப்பட்டுள்ளது இதனால் சந்தேகமடைந்த மரண நிவாரண சங்க நிர்வாகிகள் இறந்தவரின் மரண சான்றிதழை சமர்ப்பிக்குமாறு கூறிய போது கிடைத்த தொகையில் பாதியை செலுத்தி சங்கத்திலிருந்து விலகுவதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார் உயிருடன் உள்ள ஒருவர் இறந்துவிட்டதாக கூறியதாக சங்கத்தின் பொருளாளர் புலதிங் பொலிஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டிற்குமே இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன கடந்த வருடம் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்பட்ட வாக்குச் வாக்குச்சீட்டுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்தே இதனை சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று ஜனாதிபதி பதவிக்கான நாடாளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்வதற்கான ரகசிய வாக்கெடுப்பில் பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுக்களை அளிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மகிந்த ஜாப அபேவர்த்தன கூறியுள்ளார் சட்டத்தின் பதினெட்டாவது பிரிவின் விதிகளின்படி கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் திகதியன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவின் ஒப்புதலுடன் நாடாளுமன்றத்தின் பொதுச் செயலாளரால் வாக்குச்சீட்டுகள் அளிக்கப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் விக்ரமசிங்க கடந்த ஆண்டு நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரை எதிர்த்து போட்டியிட்ட உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளார் மற்றும் ஒரு வேட்பாளர் மூன்று வாக்குகளை பெற்றுள்ளார் மொத்தமுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பேர் வாக்களித்தனர் அதில் நான்கு பேரின் வாக்குகள் செல்லாதவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பல கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி நீர்வளங்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு தமது தொழிற்சங்க போராட்டத்தை மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளது குறித்த போராட்டம் அன்றைய தினம் முதல் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தொழிற்சங்க அழைப்பாளர் உபாலி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த மார்ச் பதிமூன்றாம் திகதி அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்ததாகவும் ஆனால் உறுதியான எதுவும் கிடைக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி மறு அறிவித்தல் வரை அனைத்து அலுவலக கடமைகளிலிருந்தும் வாடிக்கையாளர் சேவைகளில் கலந்து கொள்வதிலிருந்தும் விலகியிருக்க தொழிற்சங்கம் தீர்மானித்துள்ளது கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்தும் அவ்வித பதிலும் தமக்கு கிடைக்கவில்லை எனவும் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் பொது மேலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன ஆனால் அவை வெற்றி பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது போராட்டம் காரணமாக நீர் விநியோக கட்டமைப்பு பழுதடையும் போது பழுது பார்ப்பதில் தாமதம் ஏற்படும் எனவே நீர் விநியோகம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரச நிறுவனங்களை தனியார் மயமாக்கல் திட்டத்திற்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார் மேலும் அரச நிறுவனங்கள் ஒரு சுமையாக மாறுவது ஒரு உண்மையாகும் இதன் அடிப்படையில் நாங்கள் தனியார் மயமாக்கலுக்கு நிபந்தனை ஆதரவை வழங்குகின்றோம் ஆர் பிரேமதாச சந்திரிக குமாரதுங்க ரணில் விக்ரமசிங்கவின் காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை இருந்தது போன்று தனியார் மயம் மோசடியாக இருக்கக்கூடாது தனியார் மயமாக்கல் வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும் சுரண்டலை தவிர்க்கும் வகையில் ஒழுங்குமுறை பொறிமுறை இருக்க வேண்டும் இது தேசிய பாதுகாப்பு மற்றும் அவசர நிலைக்கு அவசியமான நிறுவனங்களை பாதிக்கக்கூடாது மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் அரசு துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க